ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அஸ்கரமி. அடுத்த மாதம் வரப்போகிற குரூப் ஒன் தேர்வு, ஓகேங்களா? ஆல்ரெடி குரூப் ஒன் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கவங்க போன தடவை வாய்ப்பு இழந்திருக்கலாம், ஓகேங்களா? சின்ன மார்க் வித்தியாசத்தில் வாய்ப்பு இழந்திருக்கலாம். இதுக்கப்புறம் புதுசாக நான் இப்போ தான் சார் காலேஜ் முடிச்சிருக்கேன், காலேஜ் முடிச்ச பசங்களுக்காக தான் கரெக்டாக ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, நான் இப்போ தான் வந்து காலேஜும் முடிச்சிருக்கேன். இப்போ அந்த காலேஜ் முடித்த பசங்களும் என்ன பண்ணலாம்னா குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா? குரூப் ஒனுக்கு வந்து ரொம்ப வருஷம் படிக்கணும் அதுங்கிறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இருக்கிறாங்க உண்மை. ஆனாலும் 50 நாட்கள் 80 நாட்கள் படித்தால் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம். அப்புறம் மெயின்ஸ், இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சு கணக்கு கிடையாது, மேக்ஸிமம், ஓகேங்களா? அதிகபட்ச நம்பர், ஓகே, எந்த யூனிட்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க அதை பார்க்கணும். அடுத்து மீடியம் அப்படின்னு சொல்றது, அதாவது நடுத்தரமா நார்மலா எந்த யூனிட்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க, ஓகே. அதுக்கு அடுத்து மினிமம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகே. குறைந்தபட்சம், குறைந்தபட்சம் எந்த யூனிட்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க, ஓகே. இதுதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து மூணா பிரிச்சுக்கிறோம். இப்ப நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போகிறோம், ஓகே. எந்தெந்த யூனிட்டுக்கு குறைந்தபட்ச கேள்விகள் கேட்கிறாங்க, ரொம்ப மினிமம் இவ்வளவு தான் சார் கேட்கிறாங்க, ஓகே. அப்ப அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியா கொடுத்தாலே போதும், ஓகே. அடுத்து மீடியமா ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்னா இந்த யூனிட்ல இருந்தா அது புவியியல், அறிவியல், பொருளாதாரம், ஓகேங்களா? எப்பவுமே ஆனா ஆவரேஜா 10-13, ஓகேங்களா? அப்புறம் வந்து 12-16, ஓகேங்களா? 11-14, ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்குமே தவிர இதுல இருந்து அப்படியே, ஓகே. இப்போ இந்த யூனிட்ல பொருளாதாரம் இருக்கு மாதிரி வந்து 11-14 தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சடனா இப்போ வந்து டக்குன்னு வந்து 25 கேள்வி 20 கேள்வி மற்ற யூனிட் மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது, ஓகே. அதுதான் நமக்கு தேவை, அப்படி இந்த யூனிட்ல கிடையாது. அப்போ 14 இப்போதைக்கு 11-14 கேட்கிறாங்கன்னா ஒரு 15 போகலாம், கம்மியா கூட ஆகலாம், 9 questions கேட்கலாம், ஓகே, யாருக்கு தெரியும், ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையுமே தவிர ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப ஹையஸ்டாகவோ மாறப்போறது கிடையாது, ஓகேங்களா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்போ புவியியல், அறிவியல், பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சுட்டு, சரி, மூணு யூனிட்ல கூடி 10-13, 12-16, 11-14 அப்படின்னு சொல்லிட்டு மூணா நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம், ஓகேங்களா? மொத்த இந்த யூனிட்ல இருந்து மினிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் கேட்கிறாங்க. அப்போ எப்படி சார் இதுல இருந்து நம்ம கம்மியா படிச்சா போதுமா அப்படின்னு சொல்றீங்களா, கேட்கறீங்களா அப்படின்னா, எஸ் ரொம்ப கம்மியா படிச்சா போதும், செலக்டிவா படிங்க போதும். ரொம்ப உட்காந்துட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இந்த யூனிட்ல கேட்கறதே கம்மியான க்வெஸ்சன்ஸ், உட்காந்து எல்லாத்தையும் அதுல இருந்து அந்த வரைக்கும் படிச்சிருப்பாங்க, பொருளாதாரம் தான், ஓகே, தேவையில்லை. செலக்டிவா படிங்க, கேட்கக்கூடிய கம்மியான கேள்வி அழிச்சு போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொருளாதாரம் அப்படி எடுத்தீங்கனாலே இந்த 5-year பிளானு, பிளானிங் கமிஷனு, நிதி ஆயோக் படிச்சீங்கனாலே முடிஞ்சு 1-2 questions அடிச்சிடலாம்,
மினிமம் ஒரு டாபிக் படிச்சுட்டா ஒரு கொஸ்டின் அடிச்சோம். ஓகே, எப்படி சொல்லிச்சா மினிமம் தானே கேள்வி கேட்கறாங்க. அப்போ இதுல இருந்தே படிச்சுக்கினாலே ஒன்னு அது ரெண்டு கொஸ்டின் இதுல இருந்து கேட்கலாம். பொருளா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். கம்மியாக கூடிய கொஸ்டின்ஸ், கம்மியாக கூடிய யூனிட்டி நீங்க எழுதி விட வேணா, அதுல இருந்து மினிமம் சின்ன சின்ன டாபிக்கை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாக்கலாம். அடுத்து பாருங்க அறிவியல் அப்படின்னு எடுத்தா, ஓகேங்களா, சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. சயின்ஸ் தான் பாத்தீங்கன்னா கடல், எவ்வளவு படிச்சாலும் மார்க் கம்மி தான். நாலு சயின்ஸ் இருக்குது, ஓகேங்களா, இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல் சொல்லி நாலு சப்ஜெக்டா அதுக்குள்ளேயே பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை நம்ம பார்த்து அதை பிரிச்சு நிறைய விஷயம் இருக்கும். அப்ப என்ன படிக்கலாம், அப்ப இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோ. ஓகே, பிசிக்ஸ் அப்படின்னா இந்த லைட் சவுண்ட் இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா இந்த அமிலம், காரம், அப்புறம் இந்த வாய்ப்பாடுகள், அந்த சோர்ஸ், ஃபார்முலாஸ், இதை மட்டும் செலக்டிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சயின்ஸ் பண்ணா என்ன படிச்சாலும் சயின்ஸ் நிறைய தான் இருக்க போது. மேக்சிமம் நீங்க லீவ் பண்ண நினைச்சீங்கன்னா இதை லீவ் பண்ணிக்கலாம், விட்டுருக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் மேம்போக்கா பார்த்து விட்டுருங்க. அடுத்து புவியியல், புவியியல ஒண்ணுமே இல்லை. இந்த டென்த் புக்கு அதுவே பெரிய கடல் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஆறுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறுகள் தோற்றம், எங்க போய் கலக்குது, எத்தனை ட்ரிபியூட்ரி இருக்குது, எல்லாம் அப்படி எக்கச்சக்கமா பேசிருப்பாங்க. ஓகேவா, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஆனா செலக்டிவா டென்த் புக்கு இருக்கக்கூடியது செலக்டிவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நார்வரி, அதாவது நாற்கரை சாலையா எப்போ ஆரம்பிச்சாங்க, எத்தனை கிலோமீட்டர், எத்தனை சிட்டியும் கனெக்ட் பண்ணுது, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி செலக்டிவா புவியதையும் படிச்சுக்கோங்க, நிறைய படிக்கணும். ஆறுகள், ஒவ்வொரு ஆறுகளுடைய பிறப்பிடம் என்ன சேர்த்து போடுவாங்க, செலக்டிவா படிச்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது மாதிரி நோக்கி இலக்கு நோக்கி சொல்லிட்டு இது மாதிரி கேட்ட கேள்வியும் அனலைஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் போடுறோம். ஓகே, அப்போ இந்த யூனிட்னாலும் ரொம்ப கம்மி தான், பிவியர்ல இருந்து 10 to 13. அது எப்பவுமே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் இதுல தான் ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகே, யூனிட் நம்பர் 4. ஓகேதா, யூனிட் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி. யூனிட் நம்பர் 4 ஒருத்தர் என்னது ஹிஸ்ட்ரி, அதாவது ஏன்ஷியன் மெடிவல் ஹிஸ்ட்ரி. அப்ப இந்த ரெண்டு ஹிஸ்டரியில இருந்தோம் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேக்குறாங்க, 15 to 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இது என்ன சார், இப்போ லெஸ் இம்பார்ட்டன்ஸ், மினிமம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு விட நினைச்சீங்க, விடலாம் சொல்லிருக்கீங்க, செலக்டிவா படிச்சா போதும். அப்ப இதுல எப்படி சார் நம்ம படிக்கணும், இதுல எப்படி சார் நம்ம வந்து மீடியம் இம்பார்ட்டன்ஸ், இதுல எப்படி சார் படிக்கணும், இது அப்படின்னா இதுலயும் அதே மாதிரி என்ன செய்யணும்னா சப்ஜெக்ட் டாபிக் வைஸ் பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிரிச்சுட்டு அதுக்குள்ள இருந்து எப்படி கேள்வி கேட்கறோம் அதை மட்டும் அதிகமா ரொம்ப படிச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டோம், மேம் போக பார்ப்போம். இங்க ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுல லூப் அண்ட் கார்னர் A to Z வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறீங்க, அதாவது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருந்து யூனிட் 4ல இருந்து கேள்வி வந்துருதுப்பா. ஓகே, புக்ஸ் அண்ட் ஆத்தர், அதாவது நூலு நூல் ஆசிரியர்ல இருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்துருது. அப்போ என்ன செய்யணும், நீங்க அதை படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்க மாதிரி விடக்கூடாது. ஓகே, அங்க ரொம்ப மேம் போக பாக்குறோம். இங்க A to Z எந்த புக்கெல்லாம் இருக்குதோ, ஏன்சியன்ல இருந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்டா உருவாகின புத்தகத்துல இருந்து திருக்குறளை எப்போ அச்சிட்டாங்கல இருந்து இந்த வரைக்கும் மீடியம் இந்தியால என்னென்ன புக்ஸ், யாரை பத்தி புக்ஸ், அது யாரோ ஆத்தர் யாரு, அதுல என்ன, ஓகே, அதோட சிறப்பு அம்சம் கேக்குறாங்க, அந்த புக்ல என்ன முக்கியமான கொட்டேஷன் இருந்தாங்க அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ புக் அண்ட் ஆத்தர் படிக்கிறோமா, ஃபுல்லா படிச்சிடணும். கட்டிடக்கலை படிக்கிறோமா, எந்தெந்த பில்டிங்கை யார் கட்டினா, அது என்ன கட்டிடக்கலையை சேர்ந்தது, அது எந்த காலத்தை சேர்ந்தது, அதுக்கு என்னவாத அடைமொழிகள் இருக்குதா, எல்லாத்தையும் நம்ம அந்த ஒரே ஷாட்ல ஒரே டாபிக் படிச்சு முடிச்சிடணும். இதை படிக்கிறோம் முடிவு பண்ணிட்டு முடிச்சிடணும், அதுதான் சிலபஸ் டீ கோடிங் சொல்றோம். அந்த சிலபஸ் டீ கோட் பண்ணிட்டு பிரிச்சு 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 பாருங்க, சரிங்களா, ரைட். இப்போ யூனிட் 4ல 15 to 18. அடுத்து யூனிட் நம்பர் 7. ஓகே, யூனிட் நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் 10 to 16 கேள்வி கேட்கிறாங்க. ஓகேங்களா, இதை நம்ம வந்து எங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா மினிமம் நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸ்லயே நான் வச்சிருவேன். ஆனா ஏன் சார் இதுல வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஐயனம். ஓகேங்களா, ஐயனம், நீங்க எப்படி இதை படிச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு எங்கதுக்கும் யூஸ் ஆகுது, மெயின்ஸ் கம்பல்சரி யூஸ் ஆகும். அதனால இதை நம்ம லீவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதனால நான் மீடியம் இம்பார்ட்டன்ஸ்ல வச்சிருக்கிறேன். அதோட திடீர்னு ஒரு சில டைம் இதுல கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை நீங்க படிச்சீங்கன்னா தான் யூனிட் 8ல ஒரு சில விஷயம் புரியும். ஓகேங்களா, அதனால இதை நான் லீவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் என்ன வச்சுக்கிட்டேன்னா அதுல இருந்து இதை தூக்கி வச்சிருக்கேன், மினிமம்ல வச்சிருக்கேன், லீவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதுலயும் நீங்க அதே மாதிரி செலக்டிவா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 9ல காந்தி காலகட்டம் எடுக்கிறீங்க. ஓகேங்களா, காந்தி காலகட்டம், காந்தி யூனிட் 9
20 23 க்வெஸ்சன்ஸ் வரையும் கேட்குறாங்க. யூனிட் நம்பர் 9 தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் அப்படின்னு சொல்லி தலைப்பு. ஓகே, அடுத்து யூனிட் நம்பர் 5. யூனிட் நம்பர் 5 என்ன? பாலிட்டி. எல்லா எக்ஸாமும் பாலிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். எஸ், 24-27 க்வெஸ்சன்ஸ் வரை கேட்பாங்க. ஓகே, இதில் செலக்டிவாலாம் பிரிக்காதீங்க, எல்லாத்தையும் கம்பல்சரி படிங்க. ஏன் அப்படி படிக்க சொல்கிறேன்னா, இந்த மூணையும் கவுண்ட் பண்ணி பாருங்க. இந்த மூணுல இருந்து ஆவரேஜ் எடுக்கிறேன். இது வந்து ஆவரேஜாக ஒரு 35 எடுப்போம், மினிமம் 35. இது வந்து 22 எடுப்போம், இது வந்து ஒரு 25 எடுப்போம். ஓகேங்களா, ஆவரேஜாக எடுத்து கூட்டி பார்த்தாரு. 5-5-7 மீதி நமக்கு போட வேண்டியது ஒரு 8-28 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இந்த 28 க்வெஸ்சன்ஸ்க்காக தான் நம்ம என்ன செய்யறோம், நான் சொன்னா இதுல மீடியம் கேட்கக்கூடிய ஒரு சில டாபிக் படிங்க, மினிமமா கேட்கக்கூடிய கேள்வி செலக்டிவா படிங்க. 1-2 இது ஒரு ரெண்டு அப்படியே நம்ம கூட்டிட்டோம்னா, மீடியமே அதே மாதிரி நம்ம கூட்டி வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆயிப்போச்சு, ஓவராலா பார்க்கும்போது நமக்கு ஒரு 28 எடுத்து ஒரு 140+ எடுத்துடலாம் தாராளமா. ஓகேங்களா, அப்போ 140+ எடுக்குன்னா இதை மனசுக்குள்ள ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அப்ப எந்தெந்த யூனிட் எவ்வளவு கேட்கிறாங்க, ஓகே வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்ராக்சிமேட் நம்ம போட்டிருக்கோம். 3 வருஷத்துல போன வருஷம் எக்ஸாமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஆவரேஜ் போட்டு நம்ம 3 தான் போட்டிருக்கிறோம். ஓகே, மேக்ஸிமம் மீடியம் சொல்லிட்டு இதை முடிஞ்சா வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க மொபைல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்பப்போ பாருங்க எந்த யூனிட் அதிகமா இருக்குது, இதை ஏன் படிக்கணும், இதை ஏன் படிக்க வேணாம் சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோக்கள் நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் டிஸ்கஷன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த வீடியோல முக்கியமான டாபிக்ஸ் அப்போ எப்படி படிக்கிறது, நான் சொன்னா ஒரு டாபிக்கே ஏ டு செட் முடிச்சிடணும், அவ்வளவுதான். புக் அண்ட் ஆத்தர் அடிக்கிறோமா, ஃபுல்லா முடிச்சிருங்க, வேற வழியே கிடையாது. அப்படி நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி, இதை கண்டினியூஸ் சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் போதும். ஓகேங்களா, தேங்க்யூ.